வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க. அதுவும் இது வந்து 100 டேஸ்க்கான மணி சேவிங் சேலஞ்ச். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மாக தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இந்த 100 நாள் நம்ம சேமிக்கிற பணத்தில் நம்ம 1 கிராம் கோல்ட் காயின் வாங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கணும், என்ன மெத்தட் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கான கோல்ட் ரேட் என்ன, எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்க இன்னும் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், மணி சேவிங் பிளான்ஸ், டிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணுங்கள். இதை விட அதிகமாக நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கேற்ற மாதிரியான சேவிங் சேலஞ்சை நம்ம சூஸ் பண்ணோன்னா நம்மளோட கோலை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அண்டு இது இல்லாமல் நமக்கு கோல் சேவிங் டிப்ஸு அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் பேங்க்கில் நம்ம நகையை வந்து அடமானம் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி அது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 100 டேஸ்க்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ. அண்ட் இந்த சேலஞ்ச் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாருக்கும் சூட் ஆகும். குறைவான சம்பளம் வாங்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி சேவிங் சேலஞ்சை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இதில் நம்ம ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்கிறோம். அண்டு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸாக இருக்கலாம். இப்போ தான் வேலைக்கு போகிறோம், நான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து புதுசாக வந்து ஏதாவது ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி சின்னதாக ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கோல்டு அப்படி வாங்குறப்ப. ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அண்ட் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நமக்கு வேலைக்கு போகல அப்படின்னா கூட நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி நம்மளால் ஏதாவது சேமிக்க முடியுமா, இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ 100 நாள்லேயே நம்ம வந்து 1 கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஆகிற செலவில் மிச்சப்படுத்தியே நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். அண்டு எந்த ஒரு சேவிங் சேலஞ்சோ பிளானோ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நமக்கு என்ன கோல் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், எத்தனை நாளில் நம்மளால் சேமிக்க முடியும், நம்மளோட வருமானம் என்ன, எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் எடுத்து வைக்க முடியும், இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பணத்தை சேவ் பண்ணோன்னா நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக சேமிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 நாளில் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கிறதுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ 100 நாளில் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப தினமும் நம்ம சேமிக்கணும், ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ 100 டேஸும் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸடான அமௌண்ட்டு தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாள் ஒரு அமௌண்ட் அப்படின்னு இல்லாமல் சேமிக்கிற 100 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அண்ட் அது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட நம்ம சேவ் பண்ணலாம். டெய்லி நமக்கு ஆகிற செலவு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் செய்கிற செலவுகளில் நம்ம மிச்சப்படுத்தி எடுத்தோம்னாலே நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கோல்டு வந்து வாங்க முடியும். அண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸ், மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் டைமுக்கு தான் போடுவோம். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக ஃபிக்ஸட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு இப்போ குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம வருமானத்தில் எடுத்து வைப்போம். சம்பளத்துலேருந்து ஒரு 10% 20% நம்ம வருமானத்தை பொறுத்து அதிகமாக இருந்தால் 30% கூட சேவ் பண்ணலாம். அது வந்து நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம லாங் டேர்ம் ஒரு 15-20 வருஷம் சேமிக்கிற மாதிரி இருக்கும் ஃபிக்ஸட் அமௌண்ட். பட் அடிஷ்னல் சேவிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கானது. ஸோ ஒரு மாதம், 3 மாதம், 1 வருஷம் இந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே நம்ம சேமிக்கிறோம், ஏதாவது பிளான் பண்ணுறோன்றப்ப அடிஷ்னல் சேவிங்ஸ், அதுக்கு வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சேமிக்கிற பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமுக்கும் இப்போ கோல்டோட ரேட் ஏறுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அடிஷ்னல் சேவிங்ஸை வந்து மாற்றலாம், இல்லை பிளானை மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ண முடியும். பட் ஃபிக்ஸட் சேவிங்கிறது ஒவ்வொரு மாதமும் நம்ம எக்ஸாக்ட் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு லாங் டேர்முக்கு நம்ம சேவ் பண்ணுறது. அண்டு கோல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். உங்களுக்கே தெரியும் இப்போ கோல்டோட ரேட் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா போன மாதம் 5700 5800 இருந்தது, இந்த மாதம் பார்த்திங்கன்னா 6700
கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாதத்தில் கோல்டோட ரேட் வந்து ஏறியிருக்கு. இந்த நிலமையில் நம்ம யோசிப்போம், என்னடா தங்கம் விற்கிற விலையில நம்மளால் தங்கமே சேமிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இப்போவும் சேமிக்காமல் விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் தங்கத்தோட விலை 9000-10000 ரீச் ஆகும்போது அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்ம 7000-6500 இருக்கும் போதே நம்ம வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்டை வந்து சேவ் பண்ண பாருங்கள். கோல்டோட ரேட் ஏறினாலும் நம்ம 1 கிராம் வாங்குறத ஒரு 1/2 கிராம் வாங்கலாம். நீங்கள் ஒரு மாதம் ஒரு 2 கிராம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் 1 கிராம் 1.5 கிராமாவது நம்ம வாங்கலாம். கோல்டு வந்து குறைவாக வாங்கினாலும் பட் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேமித்து வைக்கலாம். கோல்டோட ரேட் ஏறுறப்ப நமக்கு அதோட வேல்யூவும் வந்து நமக்கு ஏறிட்டே இருக்கும். ஸோ கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம 1 கிராம் கோல்டு சேமிக்கணும், அதுக்கு இன்றைக்கான ரேட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி 10 ஏப்ரல் 2024 1 கிராமுக்கான ரேட் வந்து 6705 ரூபா. அண்டு இப்போ நம்ம காயினாக வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ காயினாக வாங்குறப்ப இதுக்கு 2% வந்து வேஸ்டேஜ் வந்து மேக்ஸிமம் எல்லா கடைகளையும் போடுறாங்க. ஸோ 2% வேஸ்டேஜுங்கிறப்ப அதுக்கு 134 ரூபா வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 6839 ரூபா வருது. வர அமௌண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ அதுக்கு கால்குலேட் பண்ணோன்னா 206 ரூபா ஜிஎஸ்டி வருது. ஸோ மொத்தமாக நம்ம 1 கிராம் கோல்டு காயின் இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7045 ரூபா வருது. இது வந்து இன்றைக்கி வாங்குறப்ப நமக்கான கோல்டு ரேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே 7000 ரூபா கிட்ட வந்துச்சு. நம்மளோட கோல் வந்து பார்த்திங்கன்னா 100 நாளில் 1 கிராம். 100 நாள் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் மேலே ஆகுது. ஸோ அதுக்குள்ளே கோல்டோட ரேட் இன்னுமே ஏறலாம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கோல்டோட ரேட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கோலை ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதில் 1 கிராம் வந்து 7500 ரூபா அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 6700 ரூபா கிட்டே இருக்குது. ஸோ நான் 7500 ரூபா அப்படின்னு வச்சுருக்கேன். இதுக்கு ப்ளஸ் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 7850 ரூபா வருது 1 கிராம் நம்ம வாங்கணும் அப்படின்னா 100 நாள் கழிச்சு. பட் கோல்டோட ரேட் இதை விட இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஆகலாம் அப்படின்றதுனால இதையே நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 8000 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வர மாதிரி. ஸோ 8000 ரூபா ஆகும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்த 100 நாள் நம்ம சேமிச்சுட்டு 8000 ரூபா சேமிச்சோன்னா 1 கிராம் வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ 100 நாளில் நம்ம 8000 ரூபா வேணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஒவ்வொரு நாளும் நம்ம 80 ரூபான்னு கன்சிஸ்டண்ட்டாக ஃபிக்ஸடான அமௌண்ட்டை 100 நாளும் சேமித்தோன்னா 100 நாள் முடிவில் நம்ம 1 கிராம் கோல்டு காயின் வாங்க முடியும். இந்த சேவிங் பிளான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிகாஸ் நம்ம மொத்தமாக 7000-8000 ஒரு நாளில் கொடுத்து வாங்குறோன்றப்ப கஷ்டமாக இருக்கும். பட் டெய்லி நம்ம சேவ் பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு 80 ரூபா அப்படின்றப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 100 நாளில் சேமிக்கிறப்போ 1 கிராம் கோல்டு வாங்க முடியும். அண்ட் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். 1 வருஷன்றப்போ பார்த்திங்கன்னா 365 நாள் இருக்குது. ஸோ அதில் நம்ம 300 நாள் நம்ம சேமித்தோன்னா கூட 1 வருஷத்துக்கு 3 கிராம் வந்து கோல்டு வந்து வாங்க முடியும். அது ஃப்யூச்சருக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்கவும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய். நன்றி, வணக்கம்.